ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் அது தாப நிறைவேற்றி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றெடுத்த குழந்தைக்கு திமுக தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் பேர் வச்சிட்டு இருக்கார். அதுதான் நடக்குது, அதான் நடக்குது. சொல்லுங்க, நாம கொண்டு வந்த திட்டம் தானே? இவர் என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்தாரு? இவருடைய அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டியிருக்காரு. இவர் அப்பா பேர்ல ஒரு நூலகம் மதுரையில் கட்ட சொல்லியிருக்கார். இன்னொன்னு, எழுதாத பேனாவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கார். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை, நீங்க பேனா வையுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. மறைந்த தலைவரை பற்றி பேசுவது குறையாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பேனா வைப்பதிலே எல்லா மக்களும் எதிர்க்கின்றார்கள், அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் கடல்ல பேனா வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? ஏன் உங்க நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே வைங்களே. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கு திரு கருணாநிதிகள் நினைவிடத்துக்கு முன்னால பேனா வைங்க. ஏன் 81 கோடியில பேனா வைக்கணுமா? ஒரு 2 கோடி பேனா வைங்க, மித்த 78 கோடி மக்களுக்காக செலவு செய்யுங்க. அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம். இன்னைக்கு அரசாங்க பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? நியாயமாங்களா சொல்லுங்க, நியாயமா? உங்களுடைய வரி பணம் வீணா போக வேணுமா? போகக்கூடாது. இன்னைக்கு நல்ல திட்டத்துக்கு பயன்படுத்த வேணும். அதுக்கு தான் உங்களை முதலமைச்சரா அமர்த்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு கூட பேசுறார், 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கலாம். 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 484 கோடியில் குடியை கொண்டு வந்திருக்கின்றோம். பிரமாண்டமான குடி திட்டம். நான் முதலமைச்சர் இருக்கிற பொழுதே அம்மாவுடைய அரசாங்கத்தில் அடிக்கல் நாட்டினோம். அதுக்கு பிறகு வேகமா பணி துவங்கப்பட்டது, சோதனை ஓட்டம் முடிஞ்சது. 21 மாதம் ஆச்சு. ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்களா? இல்ல. இது எப்படி திறமையான அரசாங்கம்? அதான் திறமையற்ற அரசாங்கமா பாக்கிறோம். 21 மாத கால ஆட்சியில குடிப்பதற்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் குடிப்பதற்காக அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டத்தையே உடைக்கி போட்டாங்க. இவர் எப்படி உங்களுக்கு நன்மை செய்வாங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய திட்டத்தையே, ஒரு குடிநீர் அத்தியாவசியமான திட்டம், அது மிக முக்கியமான திட்டம். குடிநீர் திட்டம் என்பது மிக மிக முக்கியமான திட்டம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உயிர் வாழலாம், குடிநீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆகவே ஈரோடு மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை. என்னிடத்திலே இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் ஊராட்சி கோட்டையில் இருந்து ஈரோடு மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுப்பதற்காக 484 கோடி கொடுத்து அந்த திட்டத்தையும் முடக்கியவர் தான் திமுக அரசாங்கம். நல்லா எண்ணி பாருங்க.